ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசா சீட்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பால் பணியாரம் தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு அரிசி ஒரு டம்ளர். ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் அது ரெண்டையும் ஒன்றா கிரைண்டில் எடுத்து ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் புரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மாவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனோடனே நம்ம பணியாரத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். நம்ம தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் திக்காக. ஸோ அந்த தேங்காய் பாலில் நம்மளுடைய இந்த பணியாரத்தை சேர்த்துடலாம். நான் நாட்டு சர்க்கரை இதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சர்க்கரை வேண்டாலும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தான பால் பணியாரம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மை நியூ சேனல், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.